ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம 7வது 3வது பருவம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஒளியல் படம் தான் பார்த்துட்ருக்கோங்க. ஓகேங்களா? அதை தொடச்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு 3 கொஸ்டின் கொடுத்தோம் இல்லைங்களா? நம்ம ஒரு வீடியோக்கும் வந்து ஒரு 3 கொஸ்டின் கொடுக்குறோம் தமிழ் சயின்ஸ் ஜிக்கல. அதுக்கான ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் இந்த வீடியோவில் ஒரு 3 கொஸ்டின் கொடுப்போம். சரிங்களா? சரிங்க. நம்ம தமிழில் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் பறவை, அதாவது வந்து சரிங்க, கடற்கொள்ளை பறவை அப்படின்னா எதுன்னு சொல்லி தான் வந்து கேட்டிருந்தோம். அதை கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுவதுன்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். ஸோ கடற்கொள்ளை பறவை அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்காமலே வந்து கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவை தான் வந்து கப்பல் பறவை. ஸோ அதனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை. இது தரையிறங்காமலே சுமார் 400 கிலோமீட்டர் ஊரில் இதெல்லாம் பறக்க முடியுமா? ஓகே, எவ்வளோங்க? 400 கிலோமீட்டர் ஊரில் இதை வந்து பறக்க முடியுமா? ஓகேங்களா? ஸோ கப்பல் பறவை எவ்வளோ தூரமா 400 கிலோமீட்டர் தரையிறங்காமலே வந்து பார்த்தீங்கன்னா சிறகடிக்காமலே வந்து பறக்க முடியுமா? இது கப்பல் கூழைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவைன்னு அழைக்கப்படுது. இதான் எப்படி அழைக்கிறாங்கன்னா, கப்பல் கூழைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? சரி. சயின்ஸில் நம்ம பார்த்துருந்த கொஸ்டின், காணல் நீர் தோன்ற காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, முழு அக எதிரொலிப்பு. ஸோ காணல் நீர் தோன்ற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொலிப்பு தான் அதுக்கான காரணம். முழு அக எதிரொலிப்பு நடக்கிறதுனால தான் வந்து காணல் நீர் வந்து தோன்றுது. ஓகேங்களா? அடுத்து ஜிகேல நம்ம கேட்டிருந்த கொஸ்டின், சூரியனோட ஒளி புயை வந்து அடையிறதுக்கான நேரம் 8.3 நிமிடங்கள். இவ்வளோங்க, 8.3 நிமிடங்கள் வந்து எடுத்துக்குது அந்த சூரியோட ஒளி வந்து நம்ம பூமியை வந்து அடையிறதுக்கு. 8.3 நிமிடங்கள். ஓகேங்களா? சரி கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம். அதே போல் இந்த வீடியோவில் 3 கொஸ்டினும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக இந்த ஊசித்துளை கேமரா வரலும் பார்த்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறது எதிரொலிப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஒளியோட இன்னொரு பண்பான எதிரொலிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி நமது முகத்தை பிரதிபலிக்கிறது. அசைவில்லாத நீர்நிலையின் பரப்பு சுற்றி உள்ள காட்சிகளை பிரதிபலிக்கிறது. கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்கும்போது முகத்திலிருந்து வரும் ஒலிக்கதிர்கள் கண்ணாடியின் பரப்பின் மேல் பட்டு மீண்டும் வருகிறது. ஒலிக்கதிர்கள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன? ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது சரி, ஒரு தெளிந்த நீரோட பார்க்கும்போது சரி, அதில் நம்மளோட உருவம் என்ன ஆகுதுங்க? ஸோ பிரதிபலிக்குது. அதனோட ஒலிப்பை அதில் பட்டு மறுபடியும் எடுத்து எதிரொலிச்சு வரதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, அதனோட உருவம் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ செய்வோமா என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு கண்ணாடி துண்டு ஒன்றை எடுத்துக்கொள், அதனை கருப்பு நிற காகிதத்தால் முழுவதுமாக மூடிவிடு. என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ணாடி துண்டு எடுத்து என்ன பண்ணிக்கிறோம், அது கருப்பு நிற காகிதத்தை வச்சு மொத்தி மூடிட சொல்கிறாங்க. பின் படத்தில் காட்டிலோடு கருப்பு காகிதத்தினை சிறிய பிளவு வரும்படி வெட்டிக்கொள். இப்போது சூரிய ஒளி அல்லது டார்ச் விளக்கின் மூலம் பிளவினை ஒளியீட்டினால் சிறிய ஒளிக்கதிர் கிடைக்கும். இதனை பயன்படுத்தி ஒளியின் பண்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், முதல்ல என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு கண்ணாடியை நல்லா 2 பிளாக் பேப்பர் வச்சு ஃபோல்ட் பண்ண சொல்லி மூட சொல்லிடுறாங்க. மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சென்டரில் மட்டும் ஒரு ஒயிட் கலரில் வராப்போல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த ஒயிட்டில் என்ன பண்ண சொல்கிறாங்க, சூரிய வெளிச்சத்தை வராப்போல் வந்து வைக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா டார்ச்சில் படுறாப்போல் வந்து வைக்க சொல்கிறாங்க. வகுப்பறையின் வெளியே சமதள பரப்பில் ஒரு வெள்ளைத்தாளை பகுதியாக, அதாவது சூரிய ஒளி படும்படியும் பகுதியாக நேல் படும்படியும் வைக்கவும். ஓகேங்களா? வகுப்பறைக்கு வெளியே என்ன பண்ணுறோம், ஒரு ஒயிட் பேப்பரை கொஞ்சம் வந்து சூரிய ஒளி படுறா போலையும் பாதி வந்து நேலில் இருக்கிற போலையும் நம்ம வந்து வைக்கிறோம். ஓகே. பிளவு சூரிய ஒளி நோக்கி இருக்குமாறு கண்ணாடி துண்டினை வெள்ளைத்தாளின் மேல் வைக்கவும். இப்போது ஒரு நேரான ஒரு ஒளிக்கதிர் பிளவிலிருந்து எதிரொலிக்கப்பட்டு வெள்ளைத்தாளின் மேல் விழுவதை காணலாம். பின் இக்கதிரை எதிரொலிக்கும்படியாக மற்றொரு கண்ணாடி துண்டை காகிதத்தின் மேல் வைக்கவும். நன்கு கவனிக்கவும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஒயிட் பேப்பரில் ஒரு கண்ணாடி தண்டை வைக்கிறாங்க. இது என்ன பண்ணும், சூரிய ஒளியை பட்டு எதிரொலிக்கும் இல்லைங்களா, அதை மறுபடியும் எதிரொலிக்கிறப்பல ஒரு கண்ணாடி தண்டை வைக்க சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் பட்டு என்ன ஆகும், அது எதிரொலிக்கும். கரெக்டுங்களா? அந்த கண்ணாடி தண்டை பட்டு மறுபடியும் எதிரொலிக்கும். அதுக்கேற்றப்பல ஒரு கண்ணாடி தண்டை வைக்க சொல்கிறாங்க. சரி, வச்சாச்சு. கண்ணாடி தண்டின் மேல் விடும் ஒளிக்கதிர் படுகதிர் எனவும், கண்ணாடி துண்டு எதிரொலிக்கும் ஒளிக்கதிர் எதிரொலிப்பு கதிர் எனவும் அழைக்கப்படுகிறது. அந்த கருப்பு கலரில் கண்ணாடிலேருந்து வர ஒளிக்கதிர் வந்து படுகதிருங்க. பட்டு அந்த கண்ணாடி தண்டிலிருந்து பட்டு எதிரொலிக்கிற கதிர் நம்ம தானே சொல்கிறோம், எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெள்ளைத்தாளில் படத்தில் காட்டியுள்ளவாறு ஏபிசி என்ற நேர்கோடு மற்றும் கோணங்களை குறிக்க பிடி என்ற கோட்டினை ஏபிசிக்கு செங்குத்தாக படத்தில் உள்ளவாறு வரைக. கோடு 1 பிடியிலிருந்து 60 டிகிரி கோணமுடனும் கோடு 2 பிடியிலிருந்து 30 டிகிரி கோணமுடனும் இருக்குமாறு வரைக. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அந்த வெள்ளைத்தாளை சுற்றி நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ ஏபிசின்னு 3 வரைஞ்சிட்டோம். அதில் நேரம் குத்துக்கோடு நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர் கோடை பிடி அப்படின்னு சொல்லிட்டு வரையிறோம். இதில் 1வது வந்து பார்த்தோன்னா இந்த பிடி குத்துக்கோடுலேருந்து 60 டிகிரி கோணத்திலையும், 2வது வந்து பார்த்தோன்னா 30 டிகிரி கோணத்திலையும் நம்ம என்ன பண்ணுறோம், வரைகிறோம். ஓகேங்களா? வரைஞ்சாச்சு.
அடுத்து பிளவுடன் உள்ள கண்ணாடியை கொண்டு ஒரு ஒளி கதிர் உருவாக்கினே அதனை கோடு ஒன்னின் வழியே செல்லும்படி செய்க. அக்கதிர் ஏபிசியில் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியில் பீல் என்ற புள்ளியில் படி அடையும்படி சரி செய்யவும். கண்ணாடி துண்டு எதிரொலிக்கும் கதிர் கோடு நாளின் வழியாக செல்கிறதா என்பதை கவனி. அதே போன்று மீண்டும் பிளவுடன் கூடிய கண்ணாடி துண்டை ஒளி கதிர் உருவாக்கி அதனை கோடு ரெண்டின் வழியே செல்லும்படி செய்ய வேண்டும். கண்ணாடி துண்டு எதிரொலிக்கும் கதிர் மூணின் வழியே செல்கிறதா என்பதை கவனி. ஓகேங்களா? சரி, மொத்தமாக படிச்சுட்டா இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம 60 டிகிரியில் வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா. இப்போது கருப்பு கலர் கண்ணாடி இங்கே வைக்கிறேங்க, கருப்பு கலர் கண்ணாடி இங்கே வைக்கிறோம். ஓகேங்களா? இங்கே விட்டு அந்த சூரிய ஒளி பட்டு இதில் போகிற மாதிரி வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயிட் கலர் கண்ணாடி இங்கே வைக்கிறோம், இங்கே வச்சு இதில் பட்டு அந்த கதிர் எது வழியாக போகுமா, இந்த நாலுன்ற இது வழியாக போகுமா, எதிரொலிக்கும். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பு கலர் கண்ணாடி நகர்த்து என்ன பண்ணுறோம், ரெண்டாவது கோட்டில் வைக்கிறோம். இப்போ இந்த ஒளி கதிர் இதில் போய் அதே போல் பீல பட்டு இங்கே இருக்கிற கண்ணாடியில் பட்டு அதில் போகுமா, மூணு வழியாக எதிரொலிக்கும்னு சொல்கிறாங்க. இதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். கண்ணாடி துண்டுக்கு செங்குத்தாக வரைந்த கோடு பீடியானது குத்துக்கோடு என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதை தான் என்ன சொல்கிறாங்க, குத்துக்கோடு அப்படின்னு அழைக்கிறாங்க. எதை குத்துக்கோடுன்னு அழைக்கிறாங்க, இந்த பீடியை தான் பண்ணுறாங்க, குத்துக்கோடு அப்படின்னு அழைக்கிறாங்க. கோடு 1 மற்றும் 2 ஆகியவை படுகதிர்கள் எனப்படுகின்றன. கோடு 3 மற்றும் 4 ஆகியவை எதிரொலிப்பு கதிர்கள் எனப்படுகின்றன. படுகதிற்கும் கோடு பீடிக்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம் என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? அந்த படுகதிற்கும் பீடிக்கு இடையே உள்ள கோணம் படுகோணம், இதே போன்று எதிரொலிப்பு கதிர்க்கும் பீடிக்கும் இடையே உள்ள கோணம் எதிரொலிப்பு கோணம் என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல இந்த பீடியை நம்ம என்னன்னு சொன்னோம், குத்துக்கோடுன்னு சொன்னோம். கரெக்டாக பீடியை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, குத்துக்கோடுன்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? இது குத்துக்கோடு. இப்போ இந்த படுகதிற்கும் இந்த குத்துக்கோடுக்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம், ஏன்னா படுகதிற்கு இடையே ஏற்படுற கோணம் இருந்தாலும் இது படுகோணம். இந்த குத்துக்கோடுக்கும் இந்த எதிரொலிப்பு கதிர்க்கு இடையே உள்ள கோணம் எதிரொலிப்பு கோணம், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ படுகதிற்கும் இந்த பீடிக்கு குத்துக்கோடுக்கு இடையே உள்ள கோணம் படுகோணம், இந்த குத்துக்கோடுக்கும் எதிரொலிப்பு கதிர்க்கு இடையே உள்ள கோணம் எதிரொலிப்பு கோணம். படுகதிற்கும் எதிரொலிப்பு கதிர்க்கு இடையில எதுவும் தொடர்பு உள்ளதா? ஆம், படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் என்பதை அறிய முடிகிறதா? ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்குமா, சமமாக தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இந்த குத்துக்கோட்டிலிருந்து 1வது ஒளிக்கதிர் எத்தனை டிகிரியில் இருக்குது, 60 டிகிரியில் இருக்குது. அப்போ அதே போல் இங்கே 4வது ஒளிக்கதிரும் 60 டிகிரியில் இருக்கும். இங்கே 2வது ஒளிக்கதிர் 30 டிகிரியில் இருக்குன்னா இங்கே 3வது ஒளிக்கதிரும் 30 டிகிரியில் தான் இருக்கும். அப்போ படுகோணமும் விலகு கோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக தான் இருக்கும். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. ஒளியின் எதிரொலிப்பின் பயன்படுத்தப்படும் வரையறைகள். ஓகேங்களா? ஸோ இது வந்து கதிர் வந்து பீன்ற கதிர் வந்து இதை ஓல படுறதுனால இது படுகதிர், படுவதனால் இது படுகதிர், பட்டு இது எதிரொலிக்கிறதுனால இது எதிரொலிப்பு கதிர், இந்த பரப்பல் தான் எதிரொலிக்கிறதுன்றதுனால இது எதிரொலிக்கும் பரப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், எதிரொலிக்கும் பரப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து குத்துக்கோடு, சென்ட்ரா வரையிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா குத்துக்கோடு. ஓகேங்களா? ஸோ இந்த கோணம் தான் எது படுகதிரும் அந்த குத்துக்கோடு வரையிற கோணம் படுகோணம், எதிரொலிப்பு கதிரும் குத்துக்கோடு கிட்டே வரையிற கோணம் எதிரொலிப்பு கோணம். இது நம்ம ஆல்ரெடி படித்ததான், திருப்பி நம்ம பார்த்துட்டோம். சரி, அந்த டேர்ம்ஸ் நம்ம மறுபடியும் பார்க்கலாம் பாருங்கள். படுகதிர் எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒலிகதிர் படுகதிர் எனப்படும். இது படத்தில் பியூஓ என்பது படுகதிர் ஆகும். இங்கே பாருங்கள். ஸோ ஒரு எதிரொலிப்பு கதிரில் படுற கதிர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், படுகதிர். அது வந்து படுறதுனால தான் படுகதிர்னு சொல்கிறோம். இங்கே பியூஓன்றதான் வந்து படுகதிர். ஓகே, கிளியரு. அடுத்து எதிரொலிப்பு கதிர், எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியிலிருந்து மீண்டு வரும் கதிர் எதிரொலிப்பு கதிர் எனப்படும். படத்தில் ஓகியூ என்பது எதிரொலிப்பு கதிர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எதிரொலிக்கும் பரப்பில் பட்டு மீண்டு வர கதிர் தான் நம்ம எதிரொலிக்கும் கதிர்னு சொல்லுவோம். இங்கே ஓகியூ அப்படின்றதான் வந்து எதிரொலிக்கும் கதிராக இருக்குது. அடுத்து படுபுள்ளி, எதிரொலிக்கும் பரப்பில் எப்புள்ளியின் படுகதிர் விழுகிறதோ அப்புள்ளி படுபுள்ளி எனப்படும். படத்தில் ஓ என்பது படுபுள்ளி ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், எதிரொலிக்கும் பரப்பில் எந்த புள்ளியில் வந்து படுகதிர் விழுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், படுபுள்ளி. இங்கே தான் வந்து விழுந்துக்குது பாருங்கள், ஏன்னா படுகதிர் இங்கே தான் வந்து விழுது. அப்போ இங்கேருந்து விழுதுனால இந்த ஓ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், படுபுள்ளி அப்படின்னு சொல்கிறோம். எதிரொலிப்பும் பரப்பில் எந்த இடத்துல வந்து படுகதிர் விழுதோ அதான் அதனோட படுபுள்ளி. இங்கே ஓன்றதான் வந்து படுபுள்ளியாக வந்து இருக்குது. அடுத்து குத்துக்கோடு, படுபுள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு குத்துக்கோடு எனப்படும். இது ஓஎன் என்பது குத்துக்கோடு ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், படுபுள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் படுபுள்ளி. நம்ம என்ன பார்த்துட்டோம்ல, படுகதிர் வந்து வேறு புள்ளி தான் நம்ம படுபுள்ளின்னு பார்த்தோம். இந்த படுகதிற்கு நேராக பாருங்கள், படுகதிற்கு நேராக இந்த எதிரொலிப்பு கதிருக்கு செங்குத்தாக நம்ம வரைகிற கோடு தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம். இதை எதிரொலிக்கும் பரப்புக்கு செங்குத்தாக வரைகிற கோடு தான் நம்ம குத்துக்கோடுன்னு சொல்கிறோம். இந்த இடத்த ஓஎன் அப்படின்றதான் வந்து குத்துக்கோடு. அடுத்து படுகோணம், படுகதிருக்கும் குத்துக்கோடுக்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம் ஆகும். படுகோணம் ஐ என குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா? எப்படி குறிக்கிறாங்க, ஐன்னு குறிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிஓ ஓஎனுக்கு இடையே இருக்கிற அந்த கோணம். ஓகேங்களா? ஏன்னா பிஓன்றதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், படுகதிர்னு சொல்கிறோம். பிஓன்றது படுகதிர்னு சொல்கிறோம். ஓஎன்றது நம்ம என்னன்னு சொல்கிறோம்,
குத்துக்கோடுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த பிஓக்கும் ஓஎனுக்கு இடையே வர்ற கோணம் தானே கோணம், படுகோணம். ஓகேங்களா? அடுத்து அதே போல் எதிரொலிப்பு கோணம்னா நாங்கள் இந்த பிகியூக்கும் அந்த ஓஎனுக்கு இடையே வர்ற கோணம் தான் எதிரொலிப்பு கோணம். அதை தான் அங்கேயும் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். எதிரொலிப்பு கதிர் ஓகேவிற்கும் குத்துக்கோடு ஓஎனுக்கும் இடையே வரையக்கூடும் கோணம் எதிரொலிப்பு கோணமாகும். எதிரொலிப்பு கோணம் ஆறு என குறிப்பிடப்படுகிறது. அப்போது படுகதிருக்கும் அந்த குத்துக்கோடுக்கும் இடையே உள்ள கோணம் தான் படுகோணம். அதே போல் விலகு கதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் அந்த குத்துக்கோடுக்கு இடையே உள்ள கோணம் தான் வந்து பார்த்தோன்னா எதிரொலிப்பு கோணம். படுகோணத்தை ஐன்னு குறிக்கிறாங்க, எதிரொலிப்பு கோணத்தை ஆறுன்னு குறிக்கிறாங்க. எதிரொலிப்பு விதிகள் இது ரொம்ப முக்கியங்க. படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம், ஐ ஈக்குவல் டு ஆர். எப்பவுமே ஒரு எதிரொலிப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்பவுமே எப்படி தான் இருக்குங்க, சமமாகத்தான் இருக்கும். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். ஓகேங்களா? பாருங்கள், படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகிய ஒரே தளத்தில் அமையும். இங்கே பாருங்கள், மொத்தமே எங்கே அமைஞ்சிக்குது பாருங்கள், ஒரே தளத்தில் தான் அமைஞ்சிக்குது. படுகதிர், குத்துக்கோடு, எதிரொலிப்பு கதிர் இது மூணுமே ஒரே தளத்தில் அமையும். படுகதிர், எதிரொலிப்பு கதிர், குத்துக்கோடு ஆகிய மூணுமே ஒரே தளத்தில் அமையும். ஸோ இது எதிரொலிப்புக்கான அந்த விதிகள். ஸோ எடுத்துக்காட்டு, படத்தில் படுகதிர் ஏபி 27 டிகிரி கோணத்தை குத்துக்கோட்டுடன் ஏற்படுத்துகிறதுன்னு எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு என்ன? பாருங்க, என்ன பண்ணுறாங்க, இதனோட படுகோணம் எவ்வளோவா 27 டிகிரி. ஓகேங்களா? அப்போ 27 டிகிரினா அப்போ எதிரொலிப்பு கோணம் என்னவாக இருக்குன்றாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான், படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். அப்போ எதிரொலிப்பு கோணம் என்ன தான் இருக்கும், 27 டிகிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கே பார்க்கலாம், எடுத்துக்காட்டு 2. ஓர் ஒளிக்கதிர் எதிரொலிப்பு தளத்தில் பட்டு 43 டிகிரி கோணத்தை கிடைத்தளத்துடன் ஏற்படுத்துகிறது எனில். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு ஒளிக்கதிர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு தளத்தில் வந்து படுதுங்க, பட்டுச்சு, 43 டிகிரி கோணத்தை கிடைத்தளத்துடன் ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அது ஏற்படுத்துகிற கோணம் எவ்வளோவா 43 அந்த கோணம் வந்து பார்த்தினா எதை கூட ஏற்படுத்தும், கிடைத்தளம். கிடைத்தளம்னா இது, இதுதான் 43 டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? படுகோணம் சொல்லலை அவங்க, இந்த கிடைமாற்றத்தாக கூட அந்த படுகதிர் ஏற்படுத்துகிற கோணம், குத்துக்கோடாக கூட ஏற்படுத்துகிற கோணம் தான் படுகோணம். கிளியராக புரிஞ்சுங்க, இது குத்துக்கோடு, இதாக கூட ஏற்படுத்துகிற கோணம் தான் படுகோணம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, தளத்தில் பட்டு 43 டிகிரி கோணத்தை கிடைத்தளத்துடன் ஏற்படுத்துகிறது. அப்போ இதுதான் கிடைத்தளம். அப்போ இதுக்கு இதுக்கு இடைப்பட்ட அந்த கோணம் தான் 43 டிகிரி. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு படுகோணமும் கொடுக்கல, எதிரொலிப்பு கோணமும் கொடுக்கல, குத்துக்கோட அளவும் கொடுக்கல. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன கொடுத்துறாங்க, படுகோணத்தின் மதிப்பு என்ன, ஃபஸ்ட் குவஸ்டின். ரெண்டாவது, எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு என்ன? ஸோ படுகோணம் தெரிஞ்சால் நம்ம எதிரொலிப்பு கோணம் தெரிஞ்சிட போகுது, பிரச்சனை இல்லை. படுகதிற்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையே எவ்வளோ கோணம் யாரு, படுகதிற்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையே எவ்வளோ கோணம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து, எதிரொலிப்பு கதிர்க்கும் எதிரொலிக்கும் தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது படுகோணம். ஸோ படுகோணத்தோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன படுகோணத்தோட வேல்யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோடு எடுத்திங்கன்னா இது மொத்தம் எவ்வளோங்க, 180 டிகிரி. இது மொத்தம் 180 டிகிரி. ஸோ சென்டரில் குத்துக்கோடு வரைஞ்சிங்கன்னா இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. கிளியரா? இப்போது இங்கே தான் வந்து படுகதிர் வந்து இதில் படுது, குத்துக்கோடில் படுது. இது ஏற்படுத்துகிற கோணம் தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 43 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோன்னு தெரியும், 90 தெரியும். இந்த கோணம் எவ்வளோன்னு தெரியும், 43 தெரியும். அப்போ நம்மளுக்கு இந்த கோணம் தெரியணுன்றானா, நம்ம 90 எதை கழிக்கலாம், 43 கழிச்சா நம்மளுக்கு படுகோணம் கிடச்சிடும். கரெக்டாக? அப்போ படுகோணம் கழிச்சிடா பாருங்கள், 90 கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கிற படுகோணம் 47 டிகிரி. ஸோ புரிஞ்சுதுங்களா? ஏன்னா கிடைத்தளத்தோட ஏற்படுறப்ப வந்து பார்த்தா குத்துக்கோடு வரைகிறப்ப இது 90 டிகிரி, இது 90 டிகிரியாக பிரியும். அந்த 90 நம்ம 43 என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 43 பிரிச்சு கழிச்சா நம்மளுக்கு வந்து 47 டிகிரி வந்து நம்மளுக்கு தனியாக வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ எதிரொலிப்பு கோணமும் படுகோணமும் நம்மளுக்கு சமன்றதுனால அப்போ ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சரும் 47 தான். ஏன்னா படுகோணம் 47 டிகிரினா எதிரொலிப்பு கோணம் 47 டிகிரி தான், அப்போ அது சமம் தான். அடுத்து மூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, படுகதிற்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையே எவ்வளோ கோணம். ஸோ படுகதிற்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையே எவ்வளோ கோணம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ படுகதிர் கோணமும் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஆறு, ரெண்டு கோணத்தையும் கூட்ட போகிறோம். அப்போ இதுவும் 47 டிகிரி, இதுவும் 47 டிகிரி. அப்போ கூட்டினா 94 டிகிரி மொத்தம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து 94 டிகிரி. அப்போ நாலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எதிரொலிப்பு கதிருக்கும் எதிரொலிக்கும் தளத்திற்கும் இடையே உள்ள கோணம். ஓகேங்களா? ஸோ எதிரொலிப்பு கதிருக்கும் எதிரொலிக்கும் தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதிரொலிக்கும் தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் இங்கே பாருங்கள், அதே கான்செப்ட் தாங்க திருப்பி. ஸோ பாருங்கள், இது எதிரொலிக்கும் தரப்பு, இது மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 180 பார்த்தோம். ஸோ சென்டரில் குத்துக்கோடு வரதுனால இது 90 பிரியும், இது 90 பிரியும் நம்ம பார்த்துட்டோம். இங்கே படுகதிர் வந்து இங்கே பட்டு இங்கே பிரியுதுன்னு பார்த்தோம். இப்போ இது 47 டிகிரி படுகதிர்னா அப்போ எதிரொலிப்பு கதிரோட கோணமும் 47 டிகிரி.
அப்போ நம்மளுக்கு பாருங்க எதிரொலிப்பு கோணம் வந்து 47 டிகிரின்னு கட்டிச்சு. அப்ப இது மொத்தம் 90 டிகிரி. அப்ப நம்மளுக்கு எதிரொலிப்பு கதிர் 47 தெரிஞ்சிச்சுங்க. அப்ப நம்மளுக்கு அந்த அந்த இதுவாகிற தளத்தா கூட ஏற்படுத்துகிற கோணம் தெரிஞ்சுட்டா அப்போ 90லேருந்து நம்ம இதை கழிச்சா இந்த கோணம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், அதே கான்செப்ட் தான். அப்போ 90லேருந்து நம்ம 6 கழிக்கிறோம், 90லேருந்து 47 கழிச்சா 43 டிகிரி. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ 4 கணக்கு, இந்த 4 கணக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு பொறுமையாக அந்த படம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது நம்ம பார்த்தோம். இந்த செயல்பாட்டில் நம்ம ஒன்றே ஒன்று தான் பார்க்கணும். இதாங்க பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் வந்து பார்த்தா இந்த கப்பல்கள்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? கப்பல்கள் மற்றும் வந்து இந்த இராணுவ உலக போர் நடத்துகிறப்ப அந்த குழி பதுங்கு குழிகள்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க. நீங்கள் பெரிஸ்கோப்பில் வந்து 2 ஆடிகளை பயன்படுத்துகிறப்போ அந்த 2 ஆடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ இருக்கணும்? 45 டிகிரி இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? 2 டிகிரிக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ இருக்கணும்? 45 டிகிரி வந்து இருக்க வேண்டும். இதை நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ சரி கைஸ், இதுவரை இந்த வீடியோவில் போதும். இதை நம்ம தொடச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம எதிரொலிப்பு பண்பு தான் பார்த்தோம். ஸோ எதிரொலிப்பு பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தளத்தில் படுற கதிரை படுகதிர்னு சொல்லுவோம். உங்கள் பட்டு எதிரொலிக்க எதிரொலிப்பு கதிர்ன்னு சொல்லுவோம். அதுக்கிட்டே வரையப்படுற கோடு வந்து குத்துக்கோடுன்னு சொல்லுவோம். அந்த படுகோணம் படுகதிரும் அந்த குத்துக்கோடுக்கிட்டே வரையப்படுற கோணம் படுகோணம். அந்த குத்துக்கோடுக்கும் எதிரொலிப்பு கதிர்கிட்டே வர கோணம் எதிரொலிப்பு கோணம் பார்த்தோம். படுகோணமும் எதிரொலிப்பு கோணம் எப்பவுமே எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் மூன்றுமே ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். படுகுழி அப்படின்றது படுகதிர் வந்து எந்த புள்ளியில் போடுதோ அதான் நம்ம படுகுழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம சில கணக்குகள் பார்த்தோம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பெரிஸ்கோப்பில் வந்து பார்த்தோம்னா 2 ஆடிகள் 45 டிகிரி அளவு தான் வந்து வைக்கணும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோக்கான இப்போ கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலை எழுதியவர் யார்? ஓகேங்களா? நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாடலை, செங்கால் நாராய் அப்படின்ற பாடலை வந்து எழுதினது யார் அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் வந்து தமிழில் சொல்லுங்கள். அடுத்து சயின்ஸில் உங்களுக்கான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ சயின்ஸில் உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா ஸ்னெல் விதி. ஸோ ஸ்னெல் விதியோட அந்த சமன்பாடு என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸ்னெல் விதியோட சமன்பாடு என்னன்னு சொல்லுங்கள். ஜிகேல உங்களுக்கான கொஸ்டின். ஜிகேல உங்களுக்கான கொஸ்டின். ஓகேங்களா? இப்போது உட்புற கோள்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சூரிய குடும்பத்தில் இருக்கிற உட்புற கோள்கள் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உட்புற கோள்கள் வெளிப்புற கோள்கள்னு பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த சூரியனுக்கு அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற உட்புற கோள்கள் என்னென்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ மூணு முக்கியமான கொஸ்டின், அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட ஓப்பனிங்கில் இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.